ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன், ஃபிசியோதெரபிஸ்ட். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வீடியோவில் அப்படின்னா, ஹிஸ்டெரெக்டமி, அதாவது ரிமூவல் ஆஃப் யூட்ரஸ், கர்ப்பப்பையை நீக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹிஸ்டெரெக்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்ஜரியோட நேம் தான் வந்து ஹிஸ்டெரெக்டமி. ஹிஸ்டெரெக்டமி பண்ணுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் காமனாக என்ன ரீசன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஹிஸ்டெரெக்டமிக்கு. அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ், கருப்பை நார் திசு கட்டின்னு சொல்லுவாங்க, கருப்பையில் வர கட்டியால் எடுக்கப்படுறது. அப்புறம் கேன்சர், கேன்சரும் ஒரு காரணமாக இருக்குது. யூட்ரின் ப்ராப்ஸ், அந்த கருப்பை இறக்கம், அந்த கருப்பை சரிவு வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த சர்ஜரி பண்ணலாம். அப்னார்மல் ப்ளீடிங், ஹெவி பீரியட்ஸ் ஆகிறது, அதாவது யூட்ரஸ் வந்து அதோடய ஃபங்க்ஷனை ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறதுனாலையும். எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா. எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னா அந்த யூட்ரஸோட லேயர் வந்து ரொம்ப திக்காயிடும். அப்புறம் அடினோமயோசிஸ், அதாவது யூட்ரஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது நீங்களே பல்ஜி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் சிவியர் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னா, சிவியராக வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம் வந்து யூட்ரினில் இருக்கும், அதாவது யூட்ரஸில் வந்து அந்த ஃபில்லபியன் டியூப், சர்விக்ஸ், வெஜினா இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா, சிவியர் ஸ்டேஜ் போகும்போது யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு காரணமாக அமையலாம். இதோட ரீசன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம். ஆஃப்டர் சர்ஜரி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நடந்த செகண்ட் டே வந்து, அதாவது சர்ஜரி பண்ணும்போது யூரின் டியூப் போட்டிருப்பாங்க, அந்த யூரின் டியூப்பை வந்து கத்திட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் செகண்ட் டே வந்து நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு 2-3 டேஸில் நீங்கள் வீட்டுக்கு அமைச்சிருவாங்க, டிசார்ஜ் பண்ணிடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரியாக ரெஸ்ட் எடுங்க. ஹெவியாக வெயிட் தூக்கிக்காதீங்க. சடனாக திரும்புறதோ, சடனாக வந்து எழுந்துக்கிறதோ, படுக்கும் போது சடனாக பண்ணுறதோ, உட்காரும் போது ஹெவியாக உட்காந்துடுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஹிஸ்டெரெக்டமின்றது ஒரு மேஜர் சர்ஜரி. அந்த சர்ஜரி பண்ணிட்டு பரவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறத பொறுத்து தான் நீங்கள் ரிக்கவரி பீரியடை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ரெக்கவரி பீரியட் வரணும் அப்படின்னா, நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 10 டேஸ்க்கு வந்தும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, 10-15 டேஸ்க்கு அப்புறம், அதாவது சர்ஜரி நடந்த 10-15 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மைல்டாக வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க, படுத்து கால் பெண்ட் பண்ணிக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ப்ரீத்திங் வந்து எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நார்மலாக ரிலாக்ஸாக படுத்து நார்மல் ப்ரீத் பண்ணுங்கள் பார்க்கலாம். நார்மல் ப்ரீத் பண்ணுங்கள். இந்த ஸ்டொமக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், ஸ்டொமக் ஃப்ளாட்டாக இருந்து ரிலாக்ஸாக, அதாவது வயிறை மேலே தூக்கி கீழே இருக்கணும், மேலே தூக்குங்க கீழே இருக்குங்க, அதாவது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், எடுத்தும் கவுத்தோன்னு அதிகமாக பண்ணக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட், கை ஹேண்டை ரெண்டும் மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும், அதாவது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். கீழே இறக்கும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும், மேலே தூக்கும்போது ப்ரீத் இன் பண்ணணும். இதில் ஸ்டொமக் அசைக்கிறது எதுவுமே ரிலாக்ஸாக இருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். கையை தூக்கி இறக்கணும், ரெண்டு கையும் தூக்கி இறக்கிட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் சிங்கிள் ஹேண்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரிலாக்ஸாக பண்ணுங்கள், கால் ரெண்டையும் மடக்கி தான் நீங்கள் பண்ணணும், கால் நீட்டி பண்ணக்கூடாது. வயிறு, அந்த சர்ஜரி பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கையை வச்சதுக்கப்புறம் காலை மடக்கி நீட்டணும், அதாவது ஒரு சப்போர்ட்காக உங்களை நான் கையை வைக்க சொல்கிறேன், புரியுதுங்களா? கையை வச்சதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக சிங்கிள் சிங்கிளாக வந்து பண்ணுங்கள், போத் லெக்கும் நீங்கள் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு சிங்கிள் சிங்கிளாக பண்ண ஆரம்பிங்க. காலை நீட்டுங்க, மடக்குங்க, 3-3 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். இதை 3-3 டைம்ஸ் நீங்கள் இதை பண்ணணும். பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லெக்கு பண்ண ஆரம்பிக்கலாம், அப்புறம் அந்த லெக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டு லெக்கும் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு கால் மேலே பொறுமையாக கால் தூக்கி போடலாம். நீங்கள் தாராளம் நடக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து ஏறுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பொறுமையாக கால் மேலே தூக்கிட்டு அப்புறம் பொறுமையாக கீழே இருக்கும், கால் தூக்கி மேலே போடுங்க, பொறுமையாக வெளியேடுங்க. அதே போல் அந்த லெக்கும் பண்ணணும், சரிங்களா? நல்லா வெயிடாக வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப மெயினாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நீங்கள் ஸ்டெப்ஸு கொஞ்சமாக எடுத்து வைக்கிறதுக்காகவும் நடக்கிறதுக்கு ரொம்ப வசதி. காலை பிரித்து வச்சுட்டு பொறுமையாக சேர்க்கணும், அவசரமே படாதீங்க, பிரித்து நல்லா வச்சுட்டு சேர்க்கணும். இதில் பண்ணும்போது உங்கள் ஸ்டொமக் அடி பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அப்டமன் லேயர் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ சர்ஜரி பண்ண மசில்ஸ் சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும், அந்த வீக்கை சரி பண்ணுறதுக்காக தான், அதாவது மைல்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். 10-15 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து
சர்ஜரி பண்ணி 4 to 6 weeks, அதாவது கிட்டத்தட்ட 1 to 1.5 months அப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு வாங்க வீடியோல பார்க்க. 4 to 6 weeks அப்புறமா நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து தாராளமாக பண்ணலாம், பயப்படாமல் பண்ணலாம். பிரிட்ஜிங், கால் நிறுத்தி மடிக்க வச்சுட்டு இடுப்பு தூக்கி இறக்கணும். பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும், 4 to 6 weeks அப்புறமே நல்லாவே பண்ணலாம். இது வந்து 10-10 பண்ணுங்க, ஹோல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து மூமெண்ட் பண்ணணும், அப்புறம் கால் மேலே கால் தூக்கி போட்டு கீழே இறக்கணும். ரெண்டுலேயுமே பண்ணணும், கால் மேலே கால் போடுங்க, இறக்குங்க, கால் மேலே கால் போடுங்க, இறக்குங்க. இது வந்து ஒரு 2 weeks 10-10 பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக மாடிப்பயிறு ஏறி இறங்குறது, வாக்கிங் போகிறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் காலை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இடுப்பு தூக்கி இறக்கணும். ஃபுல்லாக தூக்கக்கூடாது, கொஞ்சமாக பாருங்கள், ஃபுல்லாக நான் எஜ்ஜு வரைக்கும் தூக்கலை, காலை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக இறுக்க தூக்கி இறக்குறேன். இது பண்ணும் போதே பட்டக் மசிலை வந்து நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் லெக் ரேஸ் பண்ணணும், காலை தூக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க, இறக்குங்க. 5 செகண்ட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் 10 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிலாக்ஸ், தூக்குங்க, 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ், தூக்குங்க, 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ். ஸோ இது போல் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க, ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நீங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஹேண்டை வந்து வைடாக வச்சுட்டு காலை வந்து ரொட்டேட் பண்ணணும், இது வந்து ட்ரங்க் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து அப்டமன் சைடில் இருக்க மசில்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக பண்ணுறது நம்ம. ஸோ இது வந்து ட்ரங்க் ரொட்டேஷன், கால் நல்லா ஒட்டி வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் டர்ன் பண்ணணும். இது எல்லாமே தாராளமாக நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம், வீட்லேயே பண்ணலாம். ஸோ காலை வந்து ஒட்டி வச்சுட்டு பாதத்தை மேலே தூக்கிட்டு பட்டக் மசில வந்து இறுக்கம் கொடுத்து ஹோல்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? தூக்குங்க, ஹோல்ட் பண்ணுங்க, கிரிப் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ், அகெயின் 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ், ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ். இது போல் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும், ஓகேங்களா? அப்புறம் ஃபஸ்ட் வாட்டி பண்ண பார்த்தீங்களா, சிங்கிள் சிங்கிளாக பண்ண பார்த்தீங்களா, இப்போ வந்து ரெண்டுமே சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வேகமாக பண்ணலாம். ஸோ மசில் அப்டமன் மசில் கிரிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இது எதுக்கு வேகமாக பண்ணுறோம் அப்படின்னா, கிரிப் ஆன மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்காகவும், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்காகவும் இது நம்ம பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணி அதாவது ஸ்டொமக்கில் நீங்கள் ஹேண்ட் வச்சு சப்போர்ட் பண்ணி வேகமாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம், இதில் எந்த பெயினும் வராது. நெக்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கால் ரெஞ்சு மடிக்க வச்சுட்டு ஹேண்டை வந்து முட்டியை தொடணும். பண்ணும் போது ஹெட்டை லிஃப்ட் பண்ணணும், பண்ணும் போது அப்டமன் மசில்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். ஆல்ரெடி உங்கள் 4 to 6 weeks அதாவது 1.5 months 2 months ஆனதுக்கப்புறம் நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பண்ணீங்க அப்படின்னா பெயின் வராமல் இருக்கும். சூப்பர், இதே மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பெயின்லேருந்து விடுபட முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாக்கிங் போகலாம். எக்ஸசைஸுமே வந்து லிட்டில் பிட், அதாவது ஸ்லோவாக பண்ண ஆரம்பிங்க, ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். எடுத்த உடனே நான் வந்து 20 பண்ணுறேன் 30 பண்ணுறேன்னு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சடனாக கேட்ச் ஆகும், உங்களுக்கு மசில்ஸ் வந்து பெயின் வர ஆரம்பிங்களா? இந்த பயிற்சி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பயிற்சி எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்டமன் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆஃப்டர் 2 months 3 months அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சடனாக ஓடுறது, படி வேகமாக இறங்குறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு 3 months நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்களாம் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வந்து 1.5 months வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 1.5 months அப்புறம் வந்து நீங்கள் எல்லா வேலையும் லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, யாரெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணுறாங்களோ, சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ, இல்லை எனக்கு வந்து அடிவயிறு வலி இருக்குது அதுக்காக இதெல்லாம் பண்ணலாமா, இல்லை இதுதான் ஹிஸ்டெரெக்டமி ப்ராப்ளமா அப்படின்னா
ரீசன் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரீசன்ஸை பாருங்கள். சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பதிவில் வந்து கீகல் எக்ஸசைசஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கீகல் எக்ஸசைசஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்லித்தரேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.